நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியம்மா இல்லாத நேரம் அவங்க சம்பந்தமா எது நடந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல சொன்னாரு. விசுவாசம், நான் என்னமோ பண்ண முடியும். திவரா, மூணு வேளை சோறு திங்கறவல திமிர் கண்டிப்பா வரும். அவளையே அடிக்கிறீங்க? நியாயமா உன்னை அடிக்கணும்டி. நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏய், தப்பு சரி எதுன்னு எங்களுக்கு தெரியும்டி. நான் உன்னை இன்னும் இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன்ல, அதுதான் என்னோட பெரிய தப்பு. உங்க கோவத்துக்கு காரணமே இல்ல. ஏய், உன்னை எனக்கு பிடிக்காது, அதனால நீ சேர எதுவுமே எனக்கு பிடிக்காது, அதுதான் காரணம். பிடிக்காத ஆளுங்க கிட்ட பேசுறதும் அவங்களோட சண்டை போடுறதும் பெரிய தப்பு. ஏய், உன்னை அப்படியே மறைஞ்சிடுவேன். எதுக்கு எடுத்தாலும் எதுத்து பேசிக்க. உங்களுக்கு கோவம் எம்எல்ஏ தானமா, அவங்க பாவம் விட்டுருங்க. போ, வெளியே போ. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. போடி. அத்தை, போன்றல்ல? போகாத வழி. ஏய், உன்னை வெளியே போன்னு சொன்ன. அந்த முடிவை நீங்க மட்டும் எடுக்க முடியாது. வள்ளி, நீ போய் வேலையை பாரு. அவ சொன்னா நீ கேப்ப. ஏன்னா இந்த வீட்டு எஜமானி இவங்க தானே. நான் மனிதாபிமானி. நீ போ வள்ளி. இப்ப இவ வெளியில போனா பிரச்சனை மாமா காதுக்கு போகும். யார் பண்றது சரி தப்புன்னு அவர் முடிவெடுப்பாரு. பரவாயில்லன்னா அனுப்புங்க. சண்டை போடாதீங்க காவியம்மா. இந்த சீப்பட்டவளுக்காக வக்காலத்து வாங்கி நீங்க அம்மாவை பகச்சுக்க வேணாம். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல வள்ளி. ஏய், அம்புட்டு நியாயம் பேசுறவ, இந்நேரம் நீ புள்ள தச்சியா இருக்கணும்டி. இதுக்காக என்கிட்ட சண்டை போட வேண்டியது என் புருஷன், நீங்க இல்ல. வள்ளி, நீ போய் வேலையை பாரு. என் மாமனாருக்கு நான் வைக்கிற காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நம்ம சமைப்போம், போய் ரெடி பண்ணு. பாக்குறேன்டி, உன் ஆட்டம் எம்புட்டு நாள்னு நானும் பாக்குறேன். சரிங்க. என்னங்க அத்த? இனி நீ பாப்படி இந்த ஆண்டா லாட்டத்தை நீ பாப்ப. நீ ஏன் பயப்படுற? போய் வேலை பாரு. குளிக்கலையா? ஓடி ஆடி வேலை செஞ்சதுல ஒரே கசகசன்னு வேர்வை. குளிக்கலனா நைட்டு தூக்கம் வராது. மாமா, ஏன் இப்படி பண்ண? என்ன மாமா, ராத்திரி குளிக்க கூடாதா? நான் அத கேக்கல. வேற என்னத்த கேக்குறிய? கல்பனாவை ஏங்க வர வச்ச? ஓ, அதுவா? பாவம், மனசு உடைஞ்சு போய் கிடக்குற புள்ள. மக்க மனுஷங்களோட ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி சந்தோஷமா இருந்தா மனசு கொஞ்சம் லேசாகும்ல. என்ன மாமா அப்படி பாக்குறிய? என்னடா திடீர்னு இப்படி மாறிட்டாலே நம்பர் தான் வேணாமான்னு சந்தேகமா? இந்த மாமா, நான் என்ன செஞ்சா நம்புவிய? அதுக்காக அனுமான் சாமி மாதிரி நெஞ்செல்லாம் கிழிச்சு காட்ட சொல்லாதிய. என்ன மாமா, கிண்டல் பண்ணா ரசிச்சு கூட சிரிக்க மாட்டிய? சரி, நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்க. அப்படி எல்லாம் ஏதும் இல்ல. அப்ப கொஞ்சம் நல்லா தான் பேசுறது கல்பனா. என்ன மாமா, ஏதோ சொல்ல வந்தீய? கல்பனாவும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் தெரியுமே மாமா, அந்த ஆத்மார்த்தமான நட்பு கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தானே நான் அவளை இங்க வர வச்சேன். சரி, உங்களுக்கு அவ வர கூடாதுன்னா நான் இனிமேல அவங்கள இந்த பக்கம் வர வேணாம்னு சொல்லிடுறேன். என்ன ஒண்ணு, ரொம்ப அப்பாவி புள்ளையாச்சா? மனசு நொந்து போய் அழுதுருவாள்ல? இல்லல, நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. அப்ப அடிக்கடி வர வேணாம்னு சொல்லிடுவா? நான் என்ன நினைச்சனா எனக்கும் பேச்சு துணையா இருக்கும். என்ன செய்ய, புருஷ மனசுக்கு பிடிக்காததெல்லாம் செய்ய கூடாதுல்ல? நான் வரவேனானல ஒன்னு சொல்லல. எப்ப வேணாலும் வரட்டும், உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. வரலனா தானே பிரச்சனை? ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ். வெல்கம். எதா
என்னது அது? ஏதோ சொன்னியலே. நீ தேங்க்ஸ்னு சொன்னே, நான் வெல்கம்னு சொன்னேன். ஓ, வெல்கம். வெல்கம். அப்படினா என்ன அர்த்தம் மாமா? நீ சொன்ன நன்றிய நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஓ. அப்ப நானும் இனிமே இதெல்லாம் சொல்லலாம்ல? ம். சரி மாமா, உங்களுக்கு பசிக்கலையா? வாங்க போய் சாப்பிடலாம். நீ போ, நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். என்ன மாமா, போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். போங்க மாமா. ருக்கு மாட்டணும்டா. என்னடா சொல்ற? இனி உசிருக்கு உத்தரவாதம் குறைவிடா. உன்கிட்ட விஷயத்தை கேட்டா அத மட்டும்தான் சொல்லணும். தனுஷ் கோயில்ல இல்ல, ஒரு ஆஸ்பத்திரி விடாம எல்லா இடத்தையும் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். தனுஷ் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானோ? சேது இல்லன்றான. ஒருவேளை தம்பிக்காக போய் சொல்றானோ? புரியல. வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே போய் சொல்லியிருந்தா? ஏன் போய் சொல்லணும்? நம்ம மறுபடியும் அவனை ஏதாவது செஞ்சுபிட்டா என்ன பண்றதுதான்? அறிவு கிட்ட மூதேவி மாதிரி பேசுற. அவன் வீட்டுக்கு போனா சேது தண்ட மாட்டுவான். ஆமாண்டா. அப்புறம் இல்ல தோணுச்சு. டேய், தனுஷ் ரெகுலரா டப்படி பண்ண ஒரு லாஞ்ச், அதை போய் பாத்தியா? ருக்கு, கோயில் ஆள் இல்லாதப்ப நீ தனியா போய் அவனை குத்திட்ட. லான்ச்சில் அவ ஆளுங்க இருந்துட்டா? அதுக்கு பயந்து திரும்ப பின் வாங்க முடியாதுடா. வேணாண்டா ருக்கு. டேய், நாம லான்ச்சுக்கு தேடி போறது ஆபத்துடா. உசுருக்கு பயந்து ஓடனா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பயத்தை ஓரம் கட்டு. எதிரிக்கு என்ன பலம்னு யோசி. நம்ம பலம் ஆட்டோமேட்டிக்காக கூடும். குத்து பட்டிருக்கான், அதுவும் ரெண்டாவது குத்து, ஆழமான குத்து. ஈர கொலையே பதம் பார்த்துருக்கோம். பல பலன்னு நீட்டு கத்திடா. அவனால முழுசா ஏந்திரிக்க கூட முடியாதரா. போ. எங்கடா? கரைக்கு போ. தனுஷ் லான்ச்ச பார்த்தனா எனக்கு உடனே போன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். என்னடா, போ. போன் அடிக்குதுல வேணி, எடுக்க வேண்டியதுதானே? பார்த்தேன் மாமா. எடுத்து பேசு. இல்ல மாமா, கல்பனா வரந்தா என்ன செய்யறதுன்னு விட்டுட்டேன். ஏன் கல்பனா வரந்தா பேச மாட்டியா? சாச்சா, அவளுக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் போல. இல்லனா உங்க நம்பருக்கு போன் வருமா? அதே நீங்க எடுத்து பேசுங்க மாமா. ஏன் மாமா, நான் இருந்தா ஏதாவது தொந்தரவா? நான் வேற வெளியே போவா? உங்க வீட்டு பூஜைக்கு வந்ததாலதான் மனசு ரொம்ப லேசா ஆயிடுச்சு. நமக்கு நிறைய பேர் இருக்காங்க நினைக்கும் போது பெரிய சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. நான் வரேன். கண்டிப்பா வேணியோட வாங்க. வீட்ல அப்பா அம்மா என்கிட்ட பேசினாங்க. உன்னை எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டோம், வேற மாப்பிள்ளைய பாக்குறோம், உனக்கு பிடிச்சா மட்டும் ஓகே சொல்லுன்னு சொன்னாங்க. உடனே மாப்பிள்ளை பாக்கணுமா?
வேற மாப்பிளை பார்த்து டக்குன்னு மறுபடியும் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு போக வேணாம். நிதானமா ஒரு நல்ல மாப்பிளை அமைற வரைக்கும் பார்க்க சொல்லு. நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். வேற ஒன்றும் இல்லை, இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன மாமா இவ்ளோ சீக்கிரம் கட் பண்ணிட்டியே? என்ன கிண்டலா? இல்ல மாமா, நான் நெசமா தான் சொல்றேன். உங்ககிட்ட பேசினா கல்பனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள்ல, அத தூக்கம் வருதுன்னா அதான். அப்ப சரி, அப்ப சரி, தூங்குற பிள்ளையெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ண கூடாது பாருங்க. வேற என்ன மாமா? என்ன, சாப்பிட்டு தூங்குவோம். போலாம். நீங்க முன்னாடி போங்க மாமா, நான் வந்துடுறேன். போடி மாப்ள, போ. பொறியில இப்பதானே காலை வச்சிருக்க, பாப்போம். இன்னும் நெருங்கணும்ல. வேணி வெறும் சண்டைக்காரி மட்டும் இல்ல, பெரிய சகுனியும் தான். தாயக்கட்டைய உருட்டி உருட்டி வீசுற, விழறது பூராவும் தாயந்த. சாரி, நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. எங்க போன? வெளியில போன. வெளியிலனா எங்கன்னு பேரெல்லாம் இல்லையா? எந்த இடம், அந்த இடத்துக்கு பேர் எதுவும் இல்லையா? இருக்கு. யார கேட்டு எங்க வீட்டுக்கு போன? உனக்கு யார் சொன்னா? உங்க அம்மா குப்பை கூடையில போட்ட எங்க வீட்டு பிரசாதம் தான் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நான் உன் கையில தானே தர சொன்னேன். எங்க வீட்டுக்கு உங்க அம்மா தர மரியாதை இதுதானா? அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அங்க இருக்க வேண்டிய ஆளுங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல, எங்க அம்மா மனசுல வேற நினைப்பு ஓடிட்டு இருக்கு. என்னது? உன் பிள்ளை என் வயித்துல சுமக்கிறதா? அப்படி நடந்துருமா? எனக்கும் உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? படு, காலையில பேசிக்கலாம். இன்னொரு வாட்டி உங்க அம்மா நம்ம ரெண்டு பேர் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பத்தி கேட்டா சொல்லிடுவேன். சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? அது வந்து ஒரு பைக்காரன் வந்து வயித்துல மோதிட்டான். வயித்துல மட்டும் அடிபடுற மாதிரி மோதிட்டானா? இல்ல, அவன் வந்தான்,
நான் ஓரமா தான் நின்னுட்டு இருந்தேன். அவன் தான் வந்து மோதி. சரி, நம்பிட்டேன், தூங்கு. காவ்யா, இனிமே தனியா வெளியே எங்கேயும் போகாத. ஏய், தூங்குற மாதிரி நடிக்காத. நீ உண்மையை பேசுற மாதிரி நடிக்கிறப்போ நான் தூங்குற மாதிரி நடிக்க கூடாதா? காவ்யா, சொன்ன புரிஞ்சுக்கோ. முடியாது. ஏண்டி இப்படி இருக்க? உன் நல்லதுக்கு தானே சொல்ற. நீ சொல்ற நல்லது எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆபத்து இருக்குடி. உன் அண்ணன் உன்னை ஆளை வச்சு குத்துன மாதிரி என்னையும் ஆளை வச்சு குத்திடுவானா? ஏய், இது எங்க அண்ணன் செய்யல, சொன்ன புரிஞ்சுக்கோ. ஏய், நான் உண்மையதாண்டி சொல்றேன். எப்போ யாரால எது நடக்கும்னு சொல்ல முடியாது. டாக்டர் தூக்க மாத்திரை கொடுத்துருக்காரு, நான் தூங்கணும். லைட் ஆஃப் பண்றியா? மாமா, உன்னை எப்ப கூப்பிட்டேன், எப்ப வர? நீ கீழ் ரூம்ல மாமா வேலை சொல்லியிருந்தாரு. எங்க அப்பன் பேரை சொல்லியே தப்பிக்க பாக்குற நீ? சத்தியமா இல்லைங்க மாமா, மாமா தான் சாமி கும்பிடணும்னு விளக்கேத்த சொன்னாரு. நெசமா மாமா? வேற என்ன நடக்குது? புரியல. கீழ என்னடி நடக்குது? ஒண்ணும் நடக்கல மாமா. ஏய், எதுத்து பேசுற? ஐயோ இல்லைங்க மாமா, உங்க அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது இல்ல மாமா. தனுஷ் வந்துட்டானா? இல்ல மாமா. இல்லையா, தெரியலையா? ஏய், தெரியல மாமா. ஒத்த கூட தெரிஞ்சுக்காம என்னடி பண்ற? குழந்தை பொண்டாட்டி நீங்க தான் பேச கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதனால இப்ப பேசுறதுமா? நீ போ. சரிங்க மாமா. நீ அவகிட்ட பேசு. வேணான்னு பேசுன்னு. சரிங்க மாமா. என்ன பேசுவ? தனுஷ் வந்துருச்சான்னு கேப்பேன் மாமா. நீ கேப்படி, அவ பதில் சொல்லிடுவாளா? தெரியலையே, எப்படி கேக்கணும் மாமா? முதல்ல அவளை கவனி. பதட்டமா இருக்காளா இல்ல ரொம்ப சாதாரணமா இருக்காளான்னு பாரு. அவ திருடி, கிரிமினல், கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க மாமா. குண்டே புடுவேன் நானே. அவன் எங்க போனா என்னன்னு தெரியாம பதறி போய் கிடக்குறேன். இதுல வக்காலத்து வரியா? இல்ல மாமா, போன் பண்ணி. இல்ல மாமா, போன் பண்ணி பாக்கலாம்ல. எனக்கே நீ ஐடியா சொல்லித்தரையா? அச்சோ இல்லைங்க மாமா. ஓடி போயே, நான் சொன்னதை செய். ஒருவேளை காவியா பேசலனா அங்கேயே விஷம் குடிச்சு செத்துரு.
புருஷங்காரன் ஒரு வேலை சொல்லி செய்ய சொன்னா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. தனுஷு பொழைச்சுக்கிட்டான்னா ருக்கு மாட்டிக்குவான், ருக்கு மாட்டிக்கிட்டான்னா